பிள்ளை உங்களை பார்ப்பதில் உங்களோடு இப்படிப்பட்ட சில வேளை சில நேரங்களில் உங்களோடு இருப்பதை குறித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒரு விசை கூட கண்களை மூடி தகப்பனை நீங்கள் பேசுங்கப்பா, உங்களுடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கோம். மனிதனுடைய சத்தத்தை வரல, உயிருள்ள தகப்பனாகி உங்களுடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கேன் தகப்பன் என்ற நோக்கி பார்ப்போமா. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். உள்ளாந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற நேரம் இது. காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோ. காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோ. சோர்ந்து போவதில்லை, நாங்கள் சோர்ந்து போவதில்லை, நாங்கள் சோர்ந்து போவதில்லை. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஆம் தகப்பன, இந்த உபத்திரம் நீங்க வேண்டும் என்பதற்காகவே எங்களுடைய பாடுகள் நீங்க சிலுவையிலே ஏற்றுக்கொண்டீங்கப்பா. எங்களை விடுவிப்பதற்காகவே, எங்களுக்கு வாழ்வு கொடுப்பதற்காகவே பிதாவே இவர்களை மன்னியும். இன்று நான் பரலோக ராஜ்யத்தில் இருக்க வேண்டும் என்பதற்கு இன்று நீ என்னோடு கூட பரலோக ராஜ்யத்தில் இருப்பாய். உலகப்பிரகாரம் அதோ உன் தாய், அதோ உன் மகன், இதெல்லாம் உலகப்பிரமான பாடுகள் நீங்குவதற்காக கொடுக்கப்பட்ட திருமொழிகள் தகப்பன. உன்னுடைய வார்த்தை எப்போதுமே ஒரு மன்னிக்கிற வார்த்தை, எப்போதுமே ஒரு விடுவிக்கிற வார்த்தை தகப்பன. உம்முடைய வார்த்தையே ஒரு டெலிவரி தான் தகப்பன, ஒரு விடுதலையின் வார்த்தை. உம்மை பார்த்தாலே ஒரு விடுதலை தகப்பன. உம்மை நோக்கி எப்பெல்லாம் நாங்கள் பார்க்குறோமோ அப்பெல்லாம் எங்களுக்கு விடுதலை தருகிற தகப்பன் அல்லவா. ஒரு விசை கூட இந்த நேரத்தில் இந்த லெந்து நாட்களில் தகப்பன, 2022 தகப்பன, உம்முடைய பாதத்தை நோக்கி வந்திருக்கிறோம் தகப்பன. உம்முடைய கிருபையை தேடி வந்திருக்கிறோம் தகப்பன. கடந்த நாட்களில் தகப்பன இப்படிப்பட்ட வாழ்வு 2020 எங்களுக்கு பாதி நாட்களுக்கு மேலே இல்லை. 2021 கொரோனாங்கிற ஒரு வைரஸில் இந்த ஆராதனையோ இந்த விடுதலையின் கூட்டங்களோ எங்களுக்கு இல்லை தகப்பன. இந்த ஒடுக்க காலத்தில், இந்த மனமாற்றத்தின் காலத்தில் தகப்பன, இந்த வசந்த காலத்தில் தகப்பனே, இந்த லெந்து காலத்தில் தகப்பனே, காலை ஆராதனை நாங்கள் முடித்து கொண்டு தகப்பனே, யோவான் 8 நீங்கள் அங்கே இருக்க மக்களோடு கோபமாக பேசுகிற வார்த்தைகள் தகப்பனே, அந்த வார்த்தையிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக நாங்கள் எப்போதுமே உண்மை கோபப்படுத்துகிற மக்களாகவே காணப்படுகிறோம். அந்த கோபத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்காகவே உங்களுக்கு குமாரன் விடுதலையாக்கினால் நிச்சயமாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி தகப்பனே, எண்ணில் பாவம் உண்டென்று உங்கள் யார் சொல்லக்கூடுங்கிற ஒரு வீரமான ஒரு தீர்க்கமான வார்த்தை மூலம் எங்களோடு அந்த மக்களோடு பேசிக்கொண்டிருக்கீங்க. அதே மாதிரி இன்று தகப்பனே, நீர் எங்களை விடுதலை கொடுக்க வேண்டும் தகப்பனே. ஒரு விசை கூட நீர் விடுதலை கொடுக்க வேண்டும். அந்த விடுதலைக்காக தானியேல் 6 நாங்கள் பார்க்கிற பிரகாரமாய் உங்களுடைய விடுதலைக்காக நாங்கள் காத்து நிற்கிறோம் தகப்பனே. நீங்க பேசுங்க. நேசரேவும் தேரு பாதம் அமர்ந்தேன் நிம்மதி நிம்மதியே. நேசரேவும் தேரு பாதம் அமர்ந்தேன் நிம்மதி நிம்மதியே. ஆழமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தமானந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பே
ஆனந்தம் ஆனந்தமே அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை உம்வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா உம்வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா வல்லவரே ஆராதனை வல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை ஆம் தகப்பனே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் நீங்க பேசுங்கப்பா உம்முடைய கிருபை எங்களோடு வரட்டும் தகப்பனே உம்முடைய விடுவிக்கிற கரம் எங்களோடு வரட்டும் என்ன நோக்கத்தோடு இந்த இடத்துல இருக்கிறோம் நீங்கள் அறிந்திருக்கீங்கப்போ ஒரு சின்ன ஜனக்கூட்டமாய் விசுவாசத்தோடு இந்த மதிய வெயிலில் தகப்பன எனக்காக என்னுடைய விடுதலைக்காக உங்களுடைய பாதத்தில் காத்திருக்கிறோம் இதே மாதிரி ஒரு வெயிலில் தான்ப்பா நீங்கள் சிலுவையில் தொங்குனீங்க உடலில் துணி இல்லைப்பா நிர்வாணப்படுத்தப்பட்டு காயங்களோடு வேதனைகளோடு பிதாவே இவர்களை மன்னியும் பிதாவே இவர்களை மன்னியும் எனக்கு பரதேசி வாழ்வை கொடுங்க இன்று என்னோடு கூட பரதேசியில் இருப்பா என்ற புதிய வாக்கு தத்துவத்தோடு விடுதலை கொடுத்த தகப்பன் அல்லவா ஒரு விடுவிக்கிற தகப்பன் அல்லவா அந்த விடுதலையின் ஆராதனையினுடைய பாதத்தில் வந்திருக்கிறோம் தகப்பனே ஒரு விசை கூட காலையில் ஒரு அருமையான சத்தியத்தை கேட்டோம் தகப்பனே யோவான் 8 அதே பேசிக்கல தகப்பனே இப்பொழுது நாங்கள் கேட்கிற இந்த சத்தியங்களுக்கு ஒரு விடுதலையின் சத்தமாய் எங்களுக்கு வாழ்வு கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் பிசாசானால் உண்டவர்கள் அல்ல கடவுளால் உண்டாக்கப்பட்டவர்கள் வார்த்தையின்படி நீங்கள் இறங்கி வாங்க நீங்க பேசுங்க வாரும் பரிசுத்த ஆவியானவரே விசுவாசிக்கிற எங்கள் நெஞ்சு நிரப்பி அன்பின் தீயை மூட்டி எழும் பற்பல மொழிகள் மூலமாக விசுவாசத்தை போய்த்தள்ளும் உம்முடைய வசனமே சத்தியம் சுவாமி ஆமேன் அன்புக்குள்ளே ஆண்டவரும் இரட்சகருமாய் கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ஆற்காடு லுத்திரன் சர்ச் ஏஎல்சி திருச்சபை இந்த திருச்சபையில் இப்படிப்பட்ட வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்தபடிக்காக நன்றி செலுத்துகிறேன் கடந்த நாட்களில் பாஸ்டர் சைலஸ் ரெவரன் சைலஸ் ரெவரன் ரல்லதாஸ் எங்களோடு நெருங்கிய தொடர்புள்ளவர்கள் நாங்கள் சென்னையில் திருச்சபையோடு அதிக தொடர்பு இல்லாத காலங்கள் சிஎஸ்ஐயோடு தென்னிந்த திருச்சபை சென்னை பேராயத்தோடு அதிக தொடர்பு இல்லை டிஎல்சியோடு தொடர்பு கிடையாது நாங்கள் இருந்த பகுதி ஒரு வனாந்தரமான பகுதி ரோடு இருக்காது தண்ணி இருக்காது கரண்ட் இருக்காது பின்தங்கின பகுதி மக்கள் வாடகை இல்லாமல் குடியேறின பகுதி வாடகை இல்லாமல் அங்கங்கே இருக்கிற இடத்த மடக்கி உட்காந்து குச்சில் போட்ட பகுதி அப்படி பகுதியில் நாங்கள் குடியேறினோம் அப்படிப்பட்ட காலங்களில் நான் சின்ன பையனாக சென்னைக்கு வந்தேன் அப்போ எனக்கு கன்ஃபர்மேஷன் இல்லை திருச்சபையோட உடன்பாடு இல்லை அப்போ எங்களுடைய திருச்சபைக்கு வந்த சிஎஸ்சியில் பாஸ்டர் சைலஸ் என்று மீனம்பாக்கத்தில் இருக்கிறார் அவருடைய தொடர்போடு தான் ஆற்காடு லுத்திரன் மணலி திருச்சபையில் தான் என்னுடைய கன்ஃபர்மேஷன் நம்ம முதல்ல கன்ஃபர்மேஷன் எனக்கு தந்தாங்க சிஎஸ்சி திருச்சபையில் ஒரு பிஷப் வந்து தலையில் கை வைக்கணும் அப்போ தான் நம்ம ஒரு திருநிலைப்படுத்தப்படுவோம் ஒரு மனிதனோட அங்கீகாரம் லுத்திரனில் ஒரு ஐயர் ஒரு பிஷப் எல்லா இடத்துக்கும் வர முடியாது அதனால் ஐயரே வைக்கலாம் இன்னும் ஒரு ரூல் இருக்குது அதுவும் அதுக்கப்புறம் நல்லதாஸ் அண்ணா நல்லதார் அவர் எங்கள் எங்களுடைய ஃபேமிலியோடைய மெம்பர்ஷிப்பை ரொம்ப நாள் ரினியூவல் பண்ணிக்கிட்டே இருந்தார் அதுக்கப்புறம் திருச்சிபடி நெருங்கிய தொடர்பு வந்து திருச்சிபடி வளர்ச்சி பெண்டிகா சர்ச்சு சிஎஸ்ஐ இசிஐ இப்படி ஒரு இசிஐ திருச்சிபை எங்கள் ஏரியாவில் நாங்கள் தான் உருவாக்கணும் எங்களுடைய தாயாருடைய தூரப்பார்வை ரொம்ப போராட்டத்தின் மத்தியில் பாஸ்டர் ரெவரண்டு ஃபாதர் ஆஃப் பிஷப் இன்றைக்கி எஸ்ரா சார் இருக்கணும் அன்றைக்கி அவர் பாஸ்டர் கிடையாது
அந்த காலங்களிலே ஈசியோட தொடர்பு, அதுக்கப்புறம் தென்னிந்திய திருச்சபை ஏஎல்சி டிஎல்சி இன்றைக்கி இருக்க டிஎல்சி பிஷப்போடு ஒரு நெருங்கிய தொடர்பு. அவர் என்னுடைய அருமையான நண்பர் டேனியல் ஜெயராஜையா, 30 வருஷமாக ரொம்ப பழக்கமானவர், ரொம்ப ரொம்ப நெருங்கிய தொடர்பு. தென்னிந்திய திருச்சபுடைய அநேக பேராயர்கள் ரொம்ப நெருங்கிய தொடர்போடு இருக்காங்க. இப்படிப்பட்ட காலங்களில் இப்படி ஏஎல்சி என்பது என்னுடைய பேக்ரவுண்ட் என்பதுக்காக நான் ஏஎல்சி பற்றி தெரிவதற்காக சொல்கிறேன். மற்றபடி டிஎஸ் குரூப் ஆஃப் கம்பெனினா நிறையா எங்களுடைய நிறுவனங்கள், டிஎஸ் பட்டம்புடி, டிஎஸ் பெருங்காயம், மீசோ, பெட்ரோல் பங்க்கு, டயர் கடை, ஸ்கூலு, ஹாஸ்பிட்டல்ஸ், எங்கள் ஃபேமிலியோட 5 டாக்டர் இருக்காங்க, 2 டாக்டர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க, 7 டாக்டர், என்னுடைய பிள்ளைகள் 4 பேர் டாக்டர், 2 பையன் டாக்டர், ஒரு பையன் ஒரு பொண்ணு டாக்டர், அவனுடைய மருமகனும் மருமகளும் டாக்டர், அண்ணனுடைய மகா டாக்டர், இன்னும் 2 பேர பிள்ளைகள் படிச்சுட்டு இருக்காங்க, நல்லா ஹாஸ்பிட்டல்ஸ். இப்படி ஊழியங்கள் வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை எங்கேயாவது சொல்லணும். உண்மையாகவே உங்களோடு இப்படி இருப்பதில் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் கூட இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பை ஆண்டவர் தந்திருக்க ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் எப்போவுமே நம்மை விடுவிக்கும் ஆண்டவர், எப்போனாலும் அவர் விடுவிக்கிறவர். அவர் எப்போ நான் உனக்கு விடுதலை தரமாட்டேன்பா, நீ உனக்கு இந்த தப்பு இன்னும் சொல்கிறதில்ல, எப்போவுமே அவர் விடுதலை. ஆண்டவர் ஆண்டவருடைய தனி மென்டாலிட்டி என்னென்னா, ஜிஎல் முடி ஒரு நல்ல பிரசங்கியார், அவர்கிட்ட இனி மாதிரி ஒரு சின்ன பிரசங்கியார் போய் ஜிஎல் முட்டை ஒரு வாய்ப்பு கேட்குறார். ஜிஎல் முடி நான் அப்படிலாம் கொடுக்க முடியாதுப்பா, நான் அவர் ஜிஎல் முடி பேசுகிறது தான் எதிர்பார்ப்பாங்க, நான் அப்படிலாம் கொடுக்க முடியாதுப்பா, நான் தான் பேசணும், அவர் கொடுக்கவே இல்லை, அவரும் அவரை விடவே இல்லை, அடிமேல் அடித்தா அம்மியும் நகரவிடாமல் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். இப்போ ஒரு நாள் அந்த அவர் குறிப்பிட்ட பட்டணத்துலேருந்து ஒரு சின்ன கிராமத்துக்கு போகிறார், அங்கேயும் போய் கேட்குறாரு, என்ன இந்த பையன் கேட்டுக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு, அங்கேருந்து ஒரு சின்ன திருச்சபையை கொண்டே காட்டுறாரு, ஒரு சின்ன திருச்சபையை கொண்டே காட்டி இந்த திருச்சபையில் நீ போய் பேசுப்பாங்கிறாரு. பேசுன்னு சொன்னது இல்லாமல் அந்த அவர் ஒய்ஃபாக கூட அனுப்புகிறார், பின்னால் அனுப்புகிறார், அந்த தம்பி நல்லா பேசுகிறண்ணா பாருன்னு. அவர் போயிட்டார், அவரும் போயிட்டார், அந்த அம்மாவும் பின்னால் போய் சாயங்காலம் மெசேஜ் கேட்க போயிட்டாங்க. அந்த பாஸ்டர்ட்டையும் சொல்கிறார், அந்த சம்மந்தப்பட்ட பாஸ்டர், அந்த லோக்கல் பாஸ்டர்ட்டை கூப்பிட்டு ஒரு தம்பி அனுப்புகிறேன், நல்ல பிரசங்கம் பண்ணுறேன்னா பாரு, இல்லைன்னா நான் அடுத்த நாள் நானே வரேன், இன்றைக்கி ஒரு நாள் நீ அவனை செக் பண்ணிக்கோன்னு சொல்கிறார். சொல்லிவிட்டு இவர் இன்னொரு இடத்துல மெசேஜ், இவர் பெரிய ஜிஎல் முடி ஒரு இடத்துல மெசேஜ் கொடுத்தா ஒரே இடத்துல 100 பேர் 150 பேர் ரட்சிக்கப்படுவாங்க. அப்போது அவர் அங்கே அந்த மெசேஜ் கொடுத்து முடித்த பிறகு மனைவிட்ட கேட்டார், அந்த தம்பி எப்படி பேசுகிறார், உங்களோட நல்லா பேசினாருங்கன்ட்டாங்க. அவருக்கு ரொம்ப ஷாக்கு. அப்புறம் அந்த சம்மந்தப்பட்ட பாஸ்டர்கிட்ட கேட்டார், ஆமாங்க நல்லா தாங்க பேசினார், என்ன நம்மளோட நல்லா பேசுகிறார், நம்ம தான் நல்ல பிரசங்கியார். அவருக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு, அந்த எண்ணத்தின் அனுப்பில் அப்போ அடுத்த நாள் அந்த தம்பி அனுப்பிட்டு இவரும் போயிட்டார். அது அவர் என்ன தான் பேசுகிறாருன்னு மெசேஜ்லாம் முடிஞ்ச பிறகு லைனாக நிறைய பேர் ஜெபம் பண்ணியிருந்தாங்க. அப்போ சர்ச்சி காமௌண்டில் ஒரு கஞ்சா விற்கிற வந்து ஜெபம் பண்ண நின்னான். ரொம்ப நாள் கஞ்சா சாராயம் விற்கிறவன், கஞ்சா காராயம் அடிக்கிறவன், குடிக்கிறவன், என்னடா கஞ்சா விற்கிறவன் வந்து ஜெபம் பண்ண நிற்கிறானேன்னு கேட்டு, இவன் எப்படா சந்திக்கப்பட்டான் இவன் மெசேஜில்னு கேட்குறப்போ, அவன்கிட்ட போய், எப்பா நீ எப்படிப்பா இவ்வளோ நாள் நான் இங்கே சர்ச்சைக்கு வர்றேன், இன்னும் கஞ்சா விற்கிற, சத்து சாராயம் குடிக்கிற, சண்டை போடுவ, சத்தம் வருது, நீ எப்படான்னு எப்படி மாறினா, எப்போ மாறினேன், எப்படி மாறினங்கிறப்ப, இல்லைங்க நேற்று வந்தாருங்க மெசேஜுக்கு, இவர் சொன்னார் இயேசு பாவங்களை மன்னிக்கிறாரு, உன்னை மன்னிப்பதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார், அந்த மன்னிப்பு கொடுப்பு தான் இயேசு கிறிஸ்து வேலைன்னு சொன்னார், அப்போ இயேசு என்னுடைய பாவங்களையும் மன்னிச்சிருக்கிறாரு, அதனால் நான் என்னை மன்னிக்கிறேன்னு அவர் மெசேஜ் எனக்கு பிடிச்சது, அப்போ என் பாவத்தை விட்டுட்டு நான் இன்னும் கஞ்சா வைக்க மாட்டேன், விற்க மாட்டேன்னு மனம் மாறிட்டேன், அவருடைய மெசேஜ் எனக்கு பிடிச்சதுன்னாரு. பொருள் இயேசுடைய விடுதலையே என்னென்னா, இயேசு இந்த உலகத்திற்கு வந்த நோக்கமே விடுவிக்கிற நோக்கம், டெலிவரன்ஸ் தான், அதுதான் இன்றைக்கி மற்ற சாணியில் 6:6 7:7 கேளுங்கிற மாதிரி 6:6 சூப்பர் வசனத்தை போட்டிருக்காங்க. அவர் தரியராஜனை சொல்ல, கடவுள் உன்னை விரும்பிப்பார், தேவன் உன்னை, அந்த கான்செப்ட் தானியலுக்கு தெரியும், அவர் தான் சொல்றாரு, குற்றமற்றவனாக மொக்க முன்பா நீதி கேடும் செய்ததில்லை, நீர் தப்பி விக்காய் போட்டாலும் நான் ஆராதிக்கும் தகப்பெண்ணை தப்பி விப்பவர் அவர்கிட்ட இருக்கு, இதை விட்டுட்டு வரமாட்டேன் அவர், அதை விட ஃபெய்த்து இருந்தாலும் அவர் சொல்கிறார் உலக பிரகாரமாக, உலகம் நம்மளை பார்த்து சொல்லணும், இவங்களுக்கு வியாதி வந்தாலும் இவங்க கடன் வந்தாலும் இவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அவங்க ஆராதிக்கிற தகப்பர் இவங்களுக்கு என்ன பண்ணுவார், விடுதலை கொடுப்பார். யார் சொல்லணும், பக்கத்து வீட்டுக்காரன் தான் சொல்லணும், நம்ம சொல்ல நம்முடைய ஃபெய்த், அவன் என்னன்னாலும் அங்கேருந்து எப்போ வரமாட்டான், அங்கேருந்து விடுதலை வரமாட்டான், அவர்களுக்கு அவர் விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். ஒருவேளை எங்கள் வீட்டில் ஒரு ட்ரிப்பு எங்கள் அண்ணன் எங்களுக்கு முதல்ல 6 பிள்ளை, நாங்களுக்கு ஜாயின்ட் ஃபேமிலி, இன்றைக்கும் நான் 4வது பையன், 4 பேரும் பையங்க தான், ஒருவேளை பெண் இருந்தால் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்திருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியல, 4 பையங்க தான், 4 பையங்களில் முதல் 3 பேர் என்னையோட எனக்கு மூத்தவர் 10 வயசு அதிகம், அவர் தான் இன்னைக்கு திருநெல்வேலி லே செக்ரட்டரி டாக்டர் ஜெய்சிங் அவர் தான், அவன் ஒவ்வொருத்தருக்கும் 2 பெண் பிள்ளைகள், 6 பெண் பிள்ளைகள், 7வது ஒரு பையன், ஒரு அண்ணனுக்கு 2வது அண்ணனுக்கு பிறகுறாரு, 4.5 வயசில் அவருக்கு ஒரு வியாதி,
வருது. அந்த வியாதி அன்னைக்கு கண்டுபிடிக்க முடியாத வியாதி, கிட்டத்தட்ட 35 வருஷங்களுக்கு முன்னால் அன்னைக்கே 100,000 கிட்டத்தட்ட ₹1,00,000க்கு மேலே செல்கிறோம். 35 வருஷங்களுக்கு முன்னாலே பெரிய அன்னைக்கு அந்த வியாதியை கண்டுபிடிக்க முடியல. அந்த வியாதியை நீங்கள் இப்போவும் வருது. இப்போ எங்கள் வீட்டில் என்னுடைய பேரனுக்கு வந்துச்சு. என்னுடைய பேரனுக்கு வந்த உடனே டாக்டர் கதையில் உடனே அதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்க. ஆனால் என்ன டெஸ்ட் பண்ணாலும் அது நெகட்டிவ் தான் சொல்லும், பாசிட்டிவாக வராது. இந்த வியாதி இருக்குன்னே சொல்லாது, எல்லாமே நெகட்டிவ் தான் காட்டும், அந்த வியாதி டெஸ்ட்டில் காட்டாது. ஆனால் 3 நாட்கள் 4 நாள் 2 நாளைக்குள்ளே அந்த இன்ஜெக்ஷன் போடலைன்னா அவனை காப்பாற்ற முடியாது, அந்த குழந்தையை காப்பாற்ற. அந்த வியாதி அப்படி ஒரு வியாதி, கால்லேருந்து ஆரம்பித்து பேரல் அட்டாக் மாதிரி அது பிரெயின் வரையும் வந்து அப்படியே நினைவுலேருந்து சுய எல்லாமே போயிடும். ஒரு 3 மாதத்தில் அந்த குழந்தை இறந்துடும். அப்படி தான் அண்ணன் பையன் இறந்தான். அன்னைக்கு எங்கள் வீட்டில் டாக்டர் இல்லை, அன்றைக்கி கொண்டு போன டாக்டர்ஸும் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் இன்றைக்கி இருக்க டாக்டர்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. மருமகன் என்னை பார்த்து அதை பார்த்த உடனே அதுக்குரிய சைல்டு ஃபெசிலிட்டி டாக்டர் தங்கவேல்னு ஒருத்தர் திருவான்மையில் இருக்கார், அவருக்கு அனுப்பி உடனே அந்த இன்ஜெக்ஷன் போட்டு தான் அடுத்த டெஸ்ட்டே. அப்படி அந்த குழந்தைக்கு வந்து மரணப்படுக்கையில் இருக்கான். அப்போ அநேகர் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, பேய்க்கு மருந்து பார்க்கணும், மருத்துவத்துக்கும் மருந்து பார்க்கணும், நீங்கள் ஒரு மந்திரவாதியை கூப்பிட்டு மந்திரம் பண்ணுங்கள், உங்கள் வீட்டுக்குள்ளே நெலும்பிச்சம்பழம் முடி முட்டை ஓடு எல்லாம் போடுவாங்க. தெருவில் இருக்க ஜன்னல் வழியாக எங்களை பிடிக்காதவங்க, நாங்கள் வளர்ச்சி அடைந்திருக்க காலங்களே, அதுக்கெல்லாம் நீங்கள் பார்க்கணும். அப்பா அம்மா அப்பாவா எங்கள் அம்மா சொன்னாங்க, என் கடவுள் யார், உயிர் உள்ளவர். அவர் சொல்கிறாரு, மரித்தவர்களுக்கு அல்ல, நான் உயிருள்ள ஆண்டவருக்கு தகப்பனாக இருக்கிறேன். மத்தியில் சொல்கிறார், மரித்தவர்களுக்கு உயிருள்ள ஆண்டவர். யோபு 19:20 என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறவர், நீங்கள் மரித்தவத்திலும் தேடுகிறதனே, தாம் சொன்னபடியே அவர் எப்பவுமே உயிரோடு இருக்கிறவர். அவர் என் விண்ணப்பத்தை கேட்கிறவர். சங்கீதம் 138:3 நம்முடைய கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்கிறார். காலையில் அதுதான் சிஎஸ் உடைய தாட்டு, நம்ம எப்போ கூப்பிட்டாலும் செவி கொடுக்குற ஆண்டவர். என் கடவுள் இஷ்டம் இருந்தால் கொடுக்கட்டும், கஷ்டம் எடுத்துக்கிட்டோம். ஆனால் அவனை இறந்த பொழுது எங்கள் அம்மா அளவே இல்லை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு தோத்துறோம். ஆனால் கரெக்டாக அடுத்த 11வது மாதம் அடுத்த ஆண் பிள்ளை ஆண்டவர் தத்துட்டார். ஆண்டுடைய சித்தல் நம்ம எப்போவுமே ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுவார், விடுதலை கொடுக்கும் ஆண்டவர், நம்மோடு கடந்து வந்த ஆண்டவர். நமக்கு எப்போவுமே நம்ம என்ன நாமத்தினால் எவைகளை கேட்டாலும் அவைகளை நமக்கு, நம்ம அவர் நாமத்தில் நம்ம இதுவரை கேட்கலை. அதுதான் தானியல்கிட்ட ஒரு தனி டைப் இருந்துச்சு. அவர் எதுக்குமே பயப்படலை, என்ன ஆராதிக்கும் தகப்பன் என்னை விடுவிப்பார், அவர் தப்பி விட்டால் போனாலும் நான் மற்றவரை ஆராதிக்க மாட்டேன். அதனால தான் அந்த தரிய ராஜா சொன்னார், ஒருவேளை நாம் எப்படி சொல்லுகிற மக்களாய் காணப்படுகிறோமா? ஏன்னா விடுதலை என்பது இது விடுதலையின் பண்டிகை. இயேசு கிறிஸ்து மரித்தும் உயிர்த்தும் இருக்கிறார், மரித்தும் பேசுகிறார். இதோ மரித்தேன், சதா காலம் உயிரோடு இருக்க மாட்டவர், அவர் எப்பொழுதுமே நம்ம உயிர்ப்பிக்கும் மாண்டவர். அந்த உயிர்ப்பிக்கும் மாண்டவற்றை நாம் எப்படி இருக்கோம், உண்மையாக அந்த ஆண்டவற்றை நம்ம நன்றி செலுத்துகிற மக்களாய் காணப்படுகிறோமா? ஒரு ஏழை தாய், வறுமை, காட்டில் விறகு எடுத்து அந்த பிள்ளையை படிக்க வைப்பாங்க. நீங்கள் காட்டில் விறகு பிறகிட்டு வர ஆட்களை பார்த்துருக்கீங்களோ இல்லை தெரியல. நான் கொடைக்கானல் பகுதியில் என்னுடைய பிஸ்னஸ்க்கு போகிறப்போ அந்த காட்டுக்குள்ளேருந்து விறகை தூக்கிட்டு வருவாங்க. அப்படி காட்டுக்குள்ளேருந்து வர மக்களை சின்ன சின்ன நிறையா கிராமங்கள் போகிறப்போ பார்த்துருக்கேன். நீளமான கம்பு, அதை கொண்டாந்து வீட்டில் அடுக்கி வச்சு அதை விற்று சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி ஒரு தாய், ஏழை, கூலி வேலை செஞ்சு பிள்ளையை படிக்க வச்சாங்க. பிள்ளை எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் மார்க், கோல்டு மெடலிஸ்ட், எல்கேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து தொடர்ச்சியாக +2 வரையும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான். காலேஜெலாம் நல்ல மார்க்கு. ஒரு நாள் காலேஜில் பெரிய கிராண்ட் ஃபங்க்ஷன், 5 கோல்டு மெடல் அவனுக்கு கிடைக்கிது. அவன் எப்போவுமே அம்மாவை கூப்பிடுவான். எப்போவுமே அம்மாவை கூப்பிடுறப்போ அம்மா அவங்க கூட போக மாட்டாங்க, வரல பண்ணுறவாங்க. ஏதோ ஒரு தடைகள், நான் பிறகு பொறுக்கிறாதான் அவனை கூலிச்சு அவனுக்கு ஃபீஸ் கட்ட முடியும், அவனுக்கு ட்ரெஸ் வாங்க முடியும். அம்மாவை கூப்பிடாதப்பா, நான் வரலப்பா, நான் அம்மா சொல்லிவிடுவாங்க. ஆனால் அந்த கோல்டு மெடல் வாங்குறப்போ அது அதுவரை இல்லாத அளவு பெரிய கைத்தட்டல், பிரம்மாண்டமான வரவேற்பு அவனுக்கு, பிரம்மாண்டமான காலேஜில் ரொம்ப, அதே மாதிரி யாருமே இதுவரையும் வாங்கலை, அவர் கின்னஸ் சாதனை. அம்மா நீ கண்டிப்பாக வந்து தாங்கணும், எங்கள் டீச்சர்ஸ்லாம் கூப்பிட்றாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்றாங்க, எங்கள் பிரின்ஸிபல்லாம் கூப்பிட்றாங்க, கண்டிப்பாக வாங்கம்மான்னு கூப்பிட்டான். அவனுடைய ரொம்ப தொந்தரவு தாழ முடியாமல் அந்த அம்மா கூட போனாங்க. கூட போயிட்டு ஃபங்க்ஷன் முடிவில் அந்த பையன் அந்த அம்மாட்ட பேசலை, அவங்கள யாரும் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலை.
அதுவரை சொன்னான் ஒருத்தர் ரெண்டு பேர்கிட்ட அந்த அம்மானு யார் சொன்னான். அதுக்கப்புறம் அந்த அம்மாவை அவன் யாருன்னே இன்ட்ரடியூஸே பண்ணலை, யார் இதுன்னு சொல்லலை. யாரோ தனியாக அவன் தனியாக போய்கிட்டு இருந்தான். அந்த அம்மா மன உடைந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. தன் மகன் எப்போவுமே அந்த ஃபங்க்ஷன் முடிச்ச ஒரு குறிப்பிட்ட டைம் வீட்டுக்கு வருவான். அந்த டைம் குறிப்பிட்ட டைம் வீட்டுக்கு வரல. ரொம்ப காலதாமமாக ரொம்ப லேட்டாக வர்றான். மனமுடைந்து அவனும் சாப்பிடலை, சந்தோஷமாக இல்லை. 5 கோல்டு மெடல் வாங்கிட்டு வரவன்ட்ட ஒரு சந்தோஷம் இல்லை. மன சோர்விட்டு வந்திருக்கப்போ அந்த பிள்ளைய பற்றி, ஏன்டா சாப்பிடலை, ஏன் தம்பி சாப்பிடலை, ஏன் இப்படி இருக்க, ஏன் சாப்பிடலை. அவன் ஒன்றுமே பதிலே பேச மாட்டேங்கான். அப்போ அந்த பையனை பிடிச்சி கொண்டு வீட்டில் இருக்க நிலக்காடி கண்ணாடி முன்னால் நிப்பாட்டி அந்த அம்மாவுடைய முகத்தை காட்டினாங்க. என்னென்னா, அந்த அம்மாவை சின்ன பிள்ளையில் அவங்க அப்பா இறந்துட்டார். இறந்த பிறகு இந்த பிள்ளையை கொண்டே காட்டில் தொட்டில் போட்டு விறகு பொறுக்கிறப்போ ஒரு கரடி வந்து இந்த பிள்ளையை தாக்குது. இந்த பிள்ளையை தாக்குறப்போ அந்த கரடியோடு போராடி அந்த முகமெல்லாம் பரண்டப்பட்டு அழகில்லாத கோலமாய் சௌந்தரியம் இல்லாமல் அந்த முகம் காணப்படுது. அவன் சின்ன பிள்ளையிலே இருந்து பார்த்ததால் அவனுக்கு தெரியல. ஆனால் காலேஜுக்கு அவன் கூட அந்த அம்மா போனதில் அங்கே இருக்க மக்கள்லாம் பார்க்குறப்போ, ஐயோ இப்படி ஒரு தாயா உனக்கு, ஏன் அவன் முகம் இப்படி இருக்கு, என்ன தவறு செய்தாய், அப்பா இல்லை நீ என்ன தவறு செய்தாய், இந்த பிள்ளை கேட்குது, மற்றவங்க கேட்குறாங்க. அவன் சொன்ன, உன்னை காப்பாற்றுவதற்காக என் உயிரை பணைய வைத்தேன். ஒருவேளை இந்த வானத்தின் பூமி படைத்த ஆண்டவர் நம்மை மீட்டுக்கொள்வதற்காக அவர் தன்னுடைய சொந்த குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். ஏசாயா 53:2 அளவுக்கு அவருக்கு அழகும் இல்லை, சமுத்திரமும் இல்லை. தம்மைத்தாமே வேகபலியாய் ஒப்பு கொடுத்தார். பிலிப்பே 2 தன்னை வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து சிலுவையின் மரண பரிந்தம் தம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தார். ஏன்னா உங்க என்னை மீட்டுக் கொள்வதற்காக, என்னுடைய பாவங்களிலிருந்து, என்னுடைய அக்கிரமங்களிலிருந்து என்னை வீட்டுக் கொள்வதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார். அதுதான் அங்க இருக்க மக்கள் கேட்கிறப்போ அவர் நடந்து போறப்போ, மார்க் 10 ஒரு மக்கள் அவளை ஏற்றுக்கொள்ளல, கூட இருக்க சீஷர்கள் சொல்றாங்க, ஐயா இந்த மக்களும் ஏற்றுக்கொள்ளல, நீர் இருளில் வாழும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்பதற்காக வந்தீங்க. ஏசாயா 25:4 கொடுமையான சீரில் மதிலை மோதியடிக்கிற வெள்ளத்தை போல் இருக்க, ஏழைகளுக்கு பலன், திக்கற்ற மக்களுக்கு வாழ்வு கொடுப்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்தீங்க, நீங்க சமாதானத்தை கொடுப்பதற்காக வந்தீங்க. அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ள உங்ககிட்ட ஒரு பவர் இருக்கு, அந்த பவரை வச்சு இந்த தேசத்தை அழிச்சிருங்கன்னு சொல்றாங்க. அப்பதான் அவர் சொல்றார், மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வரல, ஊழியம் செய்யவே வந்தேன். அவர் ஊழியம் செய்யவே இந்த உலகத்திற்கு வந்தார். ஒருவேளை he even the son man came with ministry அண்ட் டு த மினிஸ்டர். அவர் ஊழியம் செய்வதற்காக, நம்மை மீட்டுக் கொள்வதற்காகவே. அதுதான் 1 தீமோத்தேயு 2 எல்லா மனிதரும் மாறி ரட்சிக்கப்பட வேண்டும், சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும், தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். கடவுளே, கடவுளுக்கு மத்தியஸ்தர் இயேசு கிறிஸ்து எல்லோரையும் மீட்கும் பொருளாக தன் ஜீவனை கொடுப்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார். தன் ஜீவனை கொடுத்து இந்த உலகத்தை மீட்டுக் கொள்வதற்காக உலகத்திற்கு வந்தார். நீங்கள் நானும் இப்படிப்பட்ட மக்களாய் காணப்படுகிறோம். ஆண்டுடைய கான்செப்ட் என்னென்னா, 10 வந்தான், 10 சுகமாயிட்டு ஒருத்தர் வந்து ஆண்டவர் லாட் இஸ் குட்னு சொல்லிக்கிட்டே வரான். எப்போ 10 போகிறீங்களே, இந்த 9 எங்கப்பான்னு கேட்குறான். அப்போ சொல்கிறான், இந்த அந்நியனை தவிர ஒருத்தர் தான் வந்திருக்கான். மார்க் 5 லேகியம், எப்போ இந்த உலகினை ஏற்றுக்கொள்ளலை, அவன் ஆடைகள் தரித்து அப்போ அதுவரை என்ன இல்லாமல் இருந்தான், நிர்வாணமாக இருந்தான், புத்தி தெளிந்து நல்ல சூப்பராக இயேசுன் பாதத்தில் இருக்கான். அப்போ நீ என்ன பண்ண, இல்லை இந்த உலகம் வேண்டாம், எனக்கு ட்ரெஸ் கொடுக்கல, இந்த உலகம் கல் எடுத்து அரிச்சிது, இனி பைத்தியக்காரன் சொல்லி வேண்டாம், நீ ஒரு ஆள் தான் வாழ்வு கொடுத்த, நீ என்னை பார்த்து எனக்குள்ளே அசுத்தாவியா வேட்டான், அதனால் நான் அவன் கூட இருந்துக்கிறேன். இல்லை இல்லை, நீ போய் ஆண்டவர் உனக்கு இறங்கி செய்தவர்களை பிறருக்கு அறிவி. இயேசுடைய கான்செப்டே இது தான். 12 சீசன்களே அனுப்புகிறாரு, போங்க உலகத்திற்குள்ளே போங்க, ஓனாய்க்குள் உங்களை அனுப்புகிறேன், 70 அனுப்புகிறாரு, போய் சொல்லுங்க. மத்தேயு 10:8 இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய், அதுதான் 108 ஆம்புலன்ஸு. நீங்கள் இலவசமாக வாங்கினீங்க ஆண்டவர்கிட்ட, இலவசமாக போய் ஆண்டவர்கிட்ட கொடுக்குறீங்களா? நமக்கு இலவசமாய் கொடுக்கப்பட்டது இந்த காஸ்பல், இலவசமாய் ஆண்டவர் நமக்கு வாழ்வு கொடுத்தார். அந்த வாழ்வை நாம் பிறருக்கு அறிவிக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? எப்பவுமே நம்ம ஒரு மெயின்லைன் திருச்சபை, லுத்திரன் திருச்சபை ஒரு சாதாரண திருச்சபை இல்லை. சீகன்பாலுடைய சரித்திரம் விடியல் தூரம் இல்லை. மோகன்சி அண்ணன் மூலம் எஃப்எம்பிவியில் இருந்த அண்ணன்
அந்த கேசட் போட்டாங்க. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அந்த பையன் அம்மா வியாதி ஆஸ்மா ட்ரபுள், அம்மா பாதத்தில் வந்து நிற்கிறான். அம்மா அவனுக்கு அப்பா இல்லை, நான் அவனுக்கு ஒரு பொக்கிஷம் உள்ளே வச்சுருக்கேன் பாப்பா, எடுத்துகிட்டு வாங்குறாங்க. ஒரு பழைய ட்ரம்ப்பு பெட்டி, இரும்பு பெட்டி, பெயிண்ட் அடிக்கலை, அதை எடுத்துகிட்டு வர்றான். திறக்க சொல்கிறாங்க, திறந்த உள்ள ஒரு பைபிள், இதுதான் என்னுடைய பொக்கிஷம், இதை வச்சுக்கோ. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கதுமாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. கர்த்தருடைய பிரமாணம் என்னை உயிர்ப்பிக்கிறது. இதுதான் ஏன்ட இருக்குது, இதை வச்சுக்கொண்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதில் தான் அவர் ஜெர்மன்லேருந்து தரங்கம்பாடி வந்து இறங்கினார். கொஞ்சம் நாள் கழித்து வாலிபனை வந்த பொழுது உள்ளே வர முடியல. கடல் மணல், சூடு, வெயில், இரவில் பனி, ரெண்டாவது கடலுடைய அலையிலேருந்து தண்ணீர் பிசின். மூணு நாள் அவன் ஆட்சி காலக்காரன், டென்மார்க்காரனே உள்ளே விடலை, ஜெர்மனை சேர்ந்த டென்மார்க்காரனே. அந்த வெயிலில் நிற்கிறார். ஒரு பிராமண சகோதரர் தான் உள்ளே கூப்பிட்டு வர்றார். ஒரு ஒடுக்கப்பட்ட பெண் தாக்கப்படுகிறாள். அந்த ஒடுக்கப்பட்ட பெண்ணை அந்த ஆட்சியாளர் கை வைக்கிறான். அவன் ஊர்க்காரன்தான், அவன் சொந்தக்காரன்தான், அவன் மாமன் மச்சன்தான். போய் கேட்குறான், ஏன்டா அவரை செய்கிற, அப்படி செய்கிற, தப்பு பண்ணாத, நீ வந்தது அவர்களை ஆளுவதற்கல்ல, வியாபாரம் பண்ண வந்த, சுதந்திர தாகத்தை மக்களுக்கு கொடுத்தது கிறிஸ்தவம். ஒரு மிஸ்ரையன் சுதந்திர தாகத்தை கொடுத்தாங்க. 1706 1709 வேலூர் தான் முதல் சிப்பாய் கழகம்னு சொல்லுவாங்க. 1709 சீகன்பால் வந்தனே சுதந்திர தாகத்தை கொடுத்து விட்டார். எப்படி நீ அந்த பொண்ணை கை வைக்கலாம் கேட்குறார். அதுக்கு பரிசு என்னது? ஜெயில் 18 மாதங்கள். எத்தனை பேர் தரங்கம்பாடியில் ஜெயிலை பார்த்துருக்கீங்களோ? 3 அடி அகலம், 3 அடி உயரம், 3 அடி நீளம், 3x3 தான். நிற்கவும் முடியாது, படுக்கவும் முடியாது, சப்பளம் போட்டு தான் உட்காரணும், காலை நீட்டி உட்கார முடியாது. அதில் இருந்த 18 மாதங்களில் வேதாமத்தை மொழிபெயர்த்து கொடுத்தார். பெண்களுக்கு முதல் கல்வி. இந்த பேப்பர் ரிலீஸ் பண்ணார். அச்சடிக்கிற மிஷின் இங்கிலாண்டிலேருந்து கப்பலில் வந்துச்சு. கப்பல்லேருந்து வந்து அந்த ஆப்ரேட்டர் கப்பல்லே செத்து போனான். 3 மாதம் கடல் பயணத்தில் ஆப்ரேட்டர் இல்லை, மிஷின் மட்டும்தான் வந்தது. ஓட்ட மிஷின், பழைய மிஷின் வேண்டான்னு வெளியே போட்டது இங்கிலாண்டில். அது ஆப்ரேட்டராக மாறினார். 19 புதிய காரியங்களை மக்களுக்கு அறிமுகப்படுத்தினார். நீங்கள்லாம் இன்றைக்கி ஜாதி மதம் வேதம் இல்லாமல், படிப்பு இல்லாமல், ஏற்றத்தாழ்வு இல்லாமல் ஒன்றா உட்காந்துருக்கோம். முதல்லே அங்கே திருச்சபை தரங்கம்பாடியில் இருந்துச்சு. அது ஒன்லி மேல் ஜாதி மக்களுக்கும் ஆட்சியாளருக்கும் வெளிநாட்டுக்காரங்களுக்கு தான் சர்ச்சுக்குள்ளே போகலாம். நீங்களாம் சர்ச்சுக்குள்ளே போக முடியாது, வெளியே தான் நிற்கணும், காமெண்ட்டுக்குள்ளே போகக்கூடாது, தீட்டு. எல்லா மக்களும் மாறாதுவதற்கு முதல் சர்ச்சை கட்டி, அன்னைக்கு சுனாமி வந்துச்சு, அந்த சுனாமியில் சர்ச்சை அழிக்கப்பட்டு இப்போ இருக்க சர்ச்சை ரெண்டாவது கட்டினார். 14 ஆண்டுகள் ஊழியம், இந்த ஊரோட கிளைமேட், இந்த வெயில் அவருக்கு ஒத்துக்கலை, இறந்து போனார். தன் வாழ்வை அர்ப்பணித்தார். நீங்கள் நானும் ஆண்டவருக்கு விடுதலை கொடுத்து, அவர் கொடுத்ததாங்க கல்வி. இன்றைக்கி இவங்க சொல்கிறான், எங்களுடைய தாய் மதங்கிறான், முற்பிதாக்கள்ங்கிறான். அன்னை கை கட்டிட்டு போனேன், காலில் செருப்பெல்லாம் நடந்து போனேன், தலை துணி எடுத்து இடுப்பில் கட்டிட்டு போனேன், ஊருக்குள்ள வரக்கூடாது, உனக்கு பொது இடத்துல சோறு இல்லை, பொது இடத்துல டம்ளர்ல தண்ணி இல்லை, இன்னைக்கு அதே நிலைமைக்கு நாங்கள் திரும்ப போறோங்கிற அதே நிலைமை தான் கொண்டு வர அவர்கள் உங்களை முயற்சிக்கிறார்கள். ஆனால் விடுதலை கொடுத்தது கிறிஸ்தவம். அந்த கிறிஸ்தவத்தை பெற்றுக்கொண்ட நீங்கள் நானும் ஆண்டோட உன்னத பணியை பிறருக்கு அறிவிக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? அந்த கிறிஸ்தவ பணியில் நம்மை அர்ப்பணிக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? அசாம் தேசத்துக்கு கடந்து போனேன். அப்போ தான் நம்முடைய பிரதம மந்திரி சொன்னாங்க, இந்தியாவில் கரண்ட் இல்லாத கிராமம் இந்தியாவில் ஒரு 6 மாதங்களில் இருக்காத எல்லா கிராமங்களுக்கும் கரண்ட் போயிடுன்னு சொல்லி முடிச்சிருந்தாங்க. அது முடித்த பொழுது நான் ஜெர்மன் தேசத்துக்கு டூருக்கு போனேன். மினிஸ்ட்ரிக்குள்ள டூருக்காக போனேன், எங்கள் ஃபேமிலி சார்பில், ஃபேமிலியோடு ஜெர்மன் தேசத்துக்கு போய் அந்த ஜெர்மன் தேசத்துடைய நாகரிகத்தை பார்த்தேன். பெரிய ரோடு, 500 அடி, 1.5 கிலோமீட்டர் ரோடோடைய அகலம், ஒரு வண்டியுமே இல்லை. ஆனால் சிக்னல் இல்லாமல் ரோடை கிராஸ் பண்ண மாட்டேறான், சைக்கிள் ஓட்டுறான். சைக்கிள் ஓட்டுறப்ப சைக்கிளை எங்கேயாவது விட்டுட்டு ட்ரெயினில் போகிறான், மெட்ரோ ரயிலில். அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்காங்க அங்கங்கே, அதில் விட்டுட்டு கெட்டிட்டு போகிறான். எந்த மெயின் ரோட்லேயும் மெட்ரோ ரயில் ஓடுது, ரயில்வே கேட்டு கிடையாது, சிக்னல் தான் உபே. எங்கேயும் டிக்கெட் கவுண்டர் கிடையாது, எல்லா கடையிலையும் கேஷ் கவுண்டர் ஒரு ஆள் தான், எல்லாம் தானியங்க ஆட்டோமேட்டிக், எல்லாமே ஆட்டோமேட்டிக்.
எல்லாமே டோல், நம்ம ஊர் டோல் மாதிரி. இப்போ ஒரு நேரத்து ஒரு டோலில் வந்து 20 நிமிஷம் நின்னோம் வேலை செய்யல, அங்கே டோல் 1.5 கிலோமீட்டருக்கு மேலே தூக்கிறது எல்லாமே. அப்போ நான் நினச்சேன் நம்ம நாடுன்னு ஒரு 50 வருஷத்தில் இங்கே வந்துடும், ஒரு 50 இயர்ஸில் நம்ம போயிடுவோம், இவங்களோட டச் பண்ணிடலாம் ஓரளவுக்கு வந்துட்டோம்னு நினச்சிட்டு. அது வந்த பிறகு ஒரு ஜூலை மாதம் அசாம் தேசத்திற்கு போனேன். அங்கே குவாட்டியில் இறங்கி ஃப்ளைட்டில் நான் இந்திய மிஷன் சங்கத்தில் 6 வருஷம் தேசிய தலைவராக பணியாற்றினேன். ஒரு ஹானரி போஸ்ட், அது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு போஸ்ட். இந்திய மிஷனரி சங்கம் கிட்டத்தட்ட 1903 ஆரம்பிக்கப்பட்டது, 120 ஆண்டுகள் கடந்து வந்துருச்சு. பழமை வாய்ந்தது, முதுமை வாய்ந்தது, ரொம்ப முதல் இந்திய மிஷன் சங்கம். இந்திய மக்களுக்காக இந்திய மக்களை கொண்டு இந்திய மக்களால் காஸ்பல் சொல்லணும், இந்திய மக்களுக்கு ஃபாரின் மணி வரக்கூடாது அப்படியோட கான்செப்டோடு பிஷப் விஎஸ் சசரி அவர்கள், வெள்ளான் விளை அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டு தான் என்எம்எஸ் ஐஎம்எஸ், அவரால் உருவாக்கப்பட்டு தான் சிஎஸ்ஐ சிஎன்ஐ, எல்லாத்தையும் ஒன்றா கூட்டி உருவாக்கினார். அதில் 6 வருஷம் நேஷனல் பிரசிடெண்ட், ஒரு நல்ல முயற்சி, நல்ல வளர்ச்சி, ஒரு பரிமாண வளர்ச்சி ஆண்டவர் கொடுத்தார் 6 வருஷத்தில். இப்போ இருக்க தலைவர்களால் அதை முடியல, பின்வாங்குறாங்க, ஒன்றா க்ளோஸ் பண்ணுறாங்க. அப்படி அங்கே போயிருக்கப்போ குவாட்டியில் இறங்கி நல்ல டிஃபன் சாப்பிட்டுட்டு நாங்கள் போக வேண்டிய இடத்துக்கு ஜாகி ரோடு, அந்த இடத்து பேர் ஜாகி ரோடு, அங்கே போனோம். அந்த மிஷினரிட்ட கிட்ட, தம்பி எவ்வளோ தூரம் ஆகும், எவ்வளோ நேரம், ஐயா 170 to 180 கிலோமீட்டர், 4 hours ரன்னிங் டைம்னா, 170 கிலோமீட்டர் 4 மணி நேரம் ஆகும் யாண்ணா, நாங்கள் காரில் உட்காந்தா 7 மணி நேரம் ரன்னிங் டைம். நிறைய இடத்துல வண்டியை இறங்கி தள்ளியிருக்கோம் நாங்கள், கொஞ்சம் மழை டைம், ரோடு இல்லை, ரோடே கிடையாது 100 கிலோமீட்டருக்கு, காட்டுக்குள்ளே தான் போகுது. விவசாயமே அந்த மக்கள் பண்ணலை, எல்லா மக்களும் கீழாடை எடுத்து மேலே கட்டியிருக்காங்க. 150 வருஷம் ரிங் ஸ்டபேல் நாகர்கோவிலில் பண்ணார் அந்த ஊழியம். இன்றைக்கி அந்த மக்கள் இன்றைக்கி மேலாடை இல்லை அவங்களுக்கு, பெண்களுக்கு இல்லை, கல்வி இல்லை, ஸ்கூல் இல்லை, எஜுகேஷன் இல்லை, அவங்க உணவு பண்ணி பண்ணி வளர்த்து தான் அவங்க உணவு சாப்பிட்றாங்க. வீட்டை சுற்றி பண்ணி மெய்து, வீட்டுக்குள்ளே பண்ணி கட்டி போட்டிருக்காங்க, அவங்க கூட வச்சுருக்காங்க பண்ணியை, வேறு உணவு இல்லை அவங்களுக்கு, விவசாயம் பண்ண தெரியல, ஸ்கூல் இல்லை. நாங்கள் 3 மணிக்கு போக வேண்டிய இடத்துக்கு ராத்திரி 7 மணிக்கு போய் சேர்ந்தோம். காலையில் வந்து பிள்ளைங்க அவங்க உட்காந்துருக்கு, ஒருவேளை உணவுக்காக ஒருவேளை உணவு தருவாங்கன்னு ரொம்ப பசியோடு கடந்து போனோம். காலையில் சாப்பிட்டு போகிற இடையில் ஒன்றுமே கிடைக்கல, போனோன்னு ஒரு டீ கொடுத்தாங்க, டீயில் உப்பு, எப்படி இருந்திருக்கு பாருங்க, உப்பும் ஜீனியும் போட்டிருக்கான், நாகரிகமே இல்லை, வாழ்க்கையே வெறுத்துட்டேன். அதில் ஒரு அம்மா சொன்னாங்க, நாங்கள் அந்த ப்ரோக்ராமை முடித்து 8:30 மணிக்கு சாப்பாடு கொடுத்தாங்க, பக்கத்தில் பன்னி சத்தம் கேட்கு, பசி வேறு வழி இல்லை, பன்னி இருக்கிற இடத்துல சாப்பிட மாட்டேனா, பன்னி தான் உணவா, ஆனால் எங்களுக்கு தால் கொடுத்தாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிட்டு. அங்கே இருக்க ஒரு இவாஞ்சலி சொன்னார், ஒரு அம்மா சர்ச்சு கிட்ட இடம் தராங்கய்யா, போய் பார்த்துருவோம், எவ்வளோ தூரம், 2 கிலோமீட்ரு, 35 நிமிஷம் ட்ராவல், 2 கிலோமீட்டர், ராத்திரி 9 மணிக்கு, லைட்டு கிடையாது, அந்த மின்மினி பூச்சி தான் லைட்டு. அந்த அம்மா எதுக்குப்பா அந்த இடத்துக்கு போனோம், அந்த அம்மா எதுக்கு இடம் தராங்கன்னு கேட்டேன். அந்த அம்மா, பையன் மூளை வளர்ச்சி இல்லாமல் இருந்தான், வாலிப மகன், திடீர்னு ஆடையெல்லாம் ஊற்று போட்டுருவான், ஒரே பையன், மருத்துவம் பார்க்க வசதி இல்லை. நாங்கள் இவாஞ்சலிஸ்டாக ஜெபம் பண்ணோம், நாங்கள் வந்து அந்த பையன் மேலே கை வச்சு ஜெபம் பண்ணோம், ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். இன்றைக்கி ஒரு சராசரி வாலிபன் அந்த மகன் அதோ இருக்கான் பாருங்கள், அந்த பையன்தான். அதை பார்த்த உடனே அந்த அம்மாவுக்கு ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்தார், விடுதலை பெற்றுக்கொண்ட நான், என்னை மாதிரி நிறைய மக்கள் இந்த ஏரியாவில் இருக்காங்க, அவங்களை ஆண்டவர் ஆராதிக்கணும், சர்ச்சு கேட்டுக்கணும், இந்த இடத்த தராங்க, இன்னொரு காட்டுக்குள்ளே ராத்திரி 9:30 மணிக்கு இருட்டுக்குள்ளே கட்டினாங்க, இந்த இடம் தான்னாங்க, இதேமாதிரி காலி இடம் வனாந்திரமா, எவ்வளோ இடம் அவங்களுக்கு இருக்குதுன்னு கேட்டேன், 9 சென்ட் இருக்கே அவங்களுக்கு, 9 சென்டில் 5 சென்ட் சர்ச்சைக்கு சாராங்கங்கிறான். ஒருவேளை ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுத்த ஆண்டவர், அவர் தப்பி வைக்கும் ஆண்டவர், நம்மோடு கடந்து வந்திருக்கார். அவரை நோக்கி அந்த தாய் எப்படி, அந்த தாய் சொன்னா என்ன சொன்னான்னா, அந்த கரடி வந்துச்சுப்பா, அந்த கரடி வந்த கரடியிலேருந்து போராடி மீட்டதால் என் உருவம் மாறியிருக்கு, ஆனால் அன்னைக்கு நான் உன்னைய அப்படி காப்பாற்றலைன்னா
என்ன ஆயிருப்பேன், நீ என்ன ஆயிருப்ப, என் குழந்தையாக இருந்திருக்க மாட்டாய். அந்த பிள்ளை அணைத்து கொட்டிச்சான், ஒருவேளை நம்மை ஆண்டவர் அப்படி தான் ஒரு அடிமைத்தனத்தில் இருந்தோம். உலக பிரகாரமாக உங்களை தாத்தாட்ட கேளுங்க எப்படி அடிமைத்தனத்தில் இருந்துன்னு, இல்லை உங்கள் பூட்டிகிட்ட கேளுங்க எப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனத்தில் இருந்தோம். நியாயாதிபதிகள் 6 அதிகாரத்தில் சொல்லுகிற பிரகாரமாய் நாங்கள் விளைய வச்சோம், மீதியானேரும் அமிலேக்கரும் வந்து அறுத்துட்டு போயிடுறாங்க, என்னப்பா செய்யறது, துடிக்கிறான் அழுகிறான் விடுதலை இல்லாம. அதே தான் நமக்கு அப்படிப்பட்ட நிலைமை தான் நடந்துச்சு. எங்க அம்மா சொல்லுவாங்க, அம்மா அறுத்துட்டு போயிட்டாயா, எங்களுக்கே இல்லை, யார் இடத்தையும் லீஸுக்கு எடுத்து செய்வாங்க, ஒரு 3 மூட்டை நிலைஞ்சா 1 மூட்டை நெல்லு எனக்கு, ஒரு 2 மூட்டை உனக்கு, நான் வேண்டாம் இடத்த வாங்கி செய்வாங்க, கூலிக்கு 1 மூட்டை தான் கொடுப்பான் அன்னைக்கு, அதையும் ஒருத்தன் மொத்தமாக அடிச்சுட்டு போயிருவான். இப்படி இருக்கும், முதல்லாமல் பாடுபட்டு இப்படிப்பட்ட அடிமைத்தெல்லாம் இருந்தோம், அப்படிப்பட்ட ஆண்டவர் நமக்கு இப்படிப்பட்ட வாழ்வை கொடுத்திருக்கிறார். புது எண்ணையால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால் புது எண்ணையால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியாய் நிரப்பினாய் நடத்துகின்றே நோடன சாலமில் சேர்த்திடுவே, நிரப்பினாய் நடத்துகின்றே நோடன சாலமில் சேர்த்திடுவே, உன் பாதம் பணிந்தேன் பாடுவேன் பொங்குவேன்பு உள்ளம் பொங்குவே, நெருக்கத்திலே உண்மை அழைத்தே நெருங்கே உறவே என கழித்தே, நெருக்கத்திலே உண்மை அழைத்தே இசை கேட்டெங்கோ மலைந்தீராமல் தீவிரம் வந்தனை தாங்குகிறேன், இசை கேட்டெங்கோ மலைந்தீராமல் தீவிரம் வந்தனை தாங்குகிறேன், உன் பாதம் பணிந்தேன் என்னாலும் தூரே உம்மை அன்றியாரை பாடுவே, இசையா உந்த நன்று உள்ளம் பொங்குதே, இசையா உந்த நன்று உள்ளம் பொங்குதே. ஆமாம் அன்புக்குருவிலே, ஐயரம்மா கொடுத்த டைம் முடிஞ்சிச்சு 40 நிமிஷம். ஆனால் நான் ஒரு பாட்டு தான் முடிச்சிருக்கேன், இன்னொரு பாட்டு ஒரு 5 நிமிடங்களில். இதுதான் நான் கொண்டு வந்த தீசிஸ் இன்னைக்கு, திருச்சபை சொல்லக்கூடிய தீசிஸ் நான் இதுதான். இதுவரை ப்ராக்டிக்கலாக சொல்கிறது இது ஐஎம்எஸுடைய ப்ரொமோஷன், மக்கள் மத்தி ப்ரொமோஷன். ஆனால் இன்றைக்கி திருச்சபை நம்ம எப்படி இருக்கிறோம், திருச்சபை நாம் எப்படிப்பட்ட ஒரு விடுதலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாயனூர் விடுதலையை பார்த்தாங்க, நாயனூர் அம்மா, அந்த அம்மா போய் அற்புதம் கேட்டுச்சா, கேட்கல. அந்த அம்மா அழுததை பார்த்துச்சு, ஐயோ பாவம் இந்த அம்மாவுக்கு உதவி செய்ய ஆள் இல்லையே, அழத உட்கார், டு நாட் க்ரை, கெட் அப்ட்டார். கேட்காத அற்புதம். அதே மாதிரி லூக்கா, அந்த அம்மா லூக்கா பாஞ்சி பாவியான பெண், பாவி உட்காந்துச்சு, எனக்கு விடுதலை கொடுங்க அந்த அம்மா கேட்கலாம், அழுதுச்சு, கண்ணீரால் கண்ணை துடைச்சது, பெண்மைக்கு அழகான முடி எடுத்து காலை துடைச்சது. பெண்மைக்கு அழகே முடிதான், முடி தான் ஃபஸ்ட்டு ஒரு பெண்ணுக்கு அழகே, அந்த முடி எடுத்து காலை துடைச்சது, விடுதலை கொடுத்தாங்க. யோவான் 4 அதிகாரம், நீ போய் புருஷனை கூட்டிகிட்டு வா, எனக்கு புருஷன் இல்லை, 5 புருஷர், அந்த அம்மா ஒத்துக்கிட்டாங்க. தீர்க்கதரிசின்னு சொன்னாங்க, அந்த கிராமம் ரட்சிக்கப்பட்டுச்சு. யோவான் 8 அதிகாரம், யாருமே விடுதலை கொடுக்க முடியாது, அந்த பாவம் செஞ்சால் கொலை, ஆனால் கட்டளை சொல்லுது விபச்சா, அதாவது கொலை செய்யக்கூடாது, ஆனால் கட்டளையே கொலை செய்யும்னு சொல்லுது, விபச்சாரம் செய்கிறேன்னு கொலை செய்து நியாயப்படம்பத்தை நிறைவேற்றவன் அழிப்பதற்கல்ல சொல்லிட்டு அவர் ரொம்ப டேலண்டாக, யாருப்பா நல்லவன் இருக்கான் அந்த அம்மா போட்டுன்ட்டார். இதுதான் கிறிஸ்தவ விடுதலை, திருச்சபை இன்றைக்கி அப்படிப்பட்ட விடுதலை தான். ஆனால் திருச்சபை இன்னைக்கு அப்படிப்பட்ட விடுதலை கொடுக்குதா, பைபிள் வச்சுருக்க, பைபிள் மோசே
மக்கள் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. யாத்ராமம் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம், உபத்திரத்தில் இருந்தாங்க அவங்க. ஷுரன்லி ஷூலி உண்மையாகவே அவங்க கஷ்டத்தில் இருந்தாங்க. விடுதலை கொடுப்பதான் பைபிள். பாவத்தில் வாழ்ந்த மக்களுக்கு இயேசு விடுதலை கொடுப்பதற்காக வந்தார். பாவிகளை அடிச்சுக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி அநேகரை மீட்கும் பொருளாய் இயேசு வந்தது உலகத்திற்கு வந்த நோக்கம். திருச்சபை யோவான் 20:23, நீ எவருடைய பாவங்களை மன்னிக்கிற அவருடைய பாவங்கள் உனக்கு. டிஎல்சி திருச்சபையில் நான் இங்கேனும் கம்யூனியன் சர்வீஸ் ஏஎல்சிக்குள்ளே வரல, ஞாபகம் இல்லை. கூப்பிட்டு தலையில் கவிச்சு ஐயர் மன்னித்தா பாவம் மன்னிச்சிடுவான். ரொம்ப நாள் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஐயர் எப்படியா பாவம், என்னையும் கூப்பிட்டு மன்னிக்க விடுவார், நான் அங்கே போட்டதால். ரொம்ப நாள் நினச்சிக்கிட்டு தான், ஆனால் ஒரு நாள் நான் நினச்சிக்கிட்டே வீட்டில் திங்க் பண்ணுறப்போ பைபிள் வாசிக்கிறப்ப அந்த வசனத்தை தர்றார். திருப்புறப்போ எதிர்பார்க்க யோவான் 20:23, எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறோம் அவளுடைய பாவங்களுக்கு. ஆனால் அதை காசுக்கு விற்க ஆரம்பிச்சிட்டான், காசு வாங்கிட்டு விற்றுட்டான். சினிமாவில் அந்த கூண்டுக்குள்ளே உட்காந்து துட்டு வாங்கி விற்கான், இல்லை நான் அப்படி தான் பார்த்துருக்கேன். காசுக்கு வாங்கி விற்றோன்னா மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சி வந்து வரணும்னு மார்ட்டின் லூதர் வந்தார். 19 காரியக்கிரமனா திருச்சபையில் ஓட்டிட்டார். ஏய், ஓட்டிட்டு போய் ஒளிஞ்சிக்கிட்டார், என்னை கொண்டுபிடுவான். திருச்சபை விடுதலை. அதுக்கப்புறம் சீகன் பால் நமக்கு விடுதலை கொடுப்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார். சீகன் பால் விடுதலை கொடுத்தார். 19 புதிய காரியங்கள் நீங்கள் எல்லோரும் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தரங்கம்பாடி பக்கத்தில் உங்களுடைய ஃபவுண்டர் ஐயா படம் தான் முன்னால் இருக்காங்க. எப்படி ஐஎம்எஸில் விஎஸ் அசரியாவுடைய படம் இருக்கோ அதே மாதிரி லுத்தரன் திருச்சியில் எல்லாம் சீகன் பாலுடைய படம் தான் இருக்கும். அப்படி நீங்கள் எல்லோரும் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தரங்கம்பாடி போகாதவங்க யாராவது இருக்கீங்களா? நீங்கள் போலியா? பக்கத்தில் தானே போயிட்டு வந்து நடந்து போகிற தூரம் தான், உண்மையிலே நடந்து போகிற தூரம் தான், கண்டிப்பாக விசுவாசந்தான். 19 காரியங்கள், அவர் இருக்கிற ஜெயில், அவர் இருந்த ஜெயிலை பார்க்கணும், அவர் செஞ்ச 19 காரியங்கள். ஆனால் இன்றைக்கி உண்மையாக திருச்சபை என்ன செய்யுதுன்னு தெரியல. அப்படிப்பட்ட திருச்சபை இன்றைக்கி எப்படிப்பட்ட திருச்சபை இருக்குது? அந்த திருச்சபையில் தான் கோபமாக பேசுகிறார். இன்றைக்கி பிரசங்கம் உங்களுக்கு யோவான் 8, அந்த மக்களை பார்த்தா கோபமாக பேசுகிறார். இயேசு அன்புள்ளவர், அன்பானவர், ஆனால் ஒரு இடத்துல கண்ணீர் விடுறார், கோபப்படுறார். அவர் முதல்ல யோவான் 2 அதிகாரத்தில் தான் கண்ணீர் விடுவார் திருச்சபை பார்த்து. ஏன்னா திருச்சபை வியாபாரிகள் கூடமாய் மாறிடுச்சு. வியாபாரினா இன்றைக்கி விடுற ஆசீர்வாதத்தட்டு வியாபாரம் இல்லைங்க, அது தப்பு. இப்போ என் கூட வந்திருக்க பாஸ்டர் சொல்லுவார், நீங்கள் ஏலம் விடுறீ அது வியாபாரம்னு வர, அது ஏலம் விட்டுட்டல இன்னைக்கு. இது டோல். சர்ச்சுக்குள்ளே வரதுக்கு ஒரு காணிக்க, உள்ள காணி பலி செல்றதுக்கு ஒரு காணிக்க, மக்களை ஏமாத்தினா அவங்கள அடித்து விரட்டினார். டோல் வேண்டாண்டான்னு ஆசீர்வாதத்தட்டே ஏலம் விடுதலை அடித்து விரட்டலை, அது இது வேறு, இது வேறு சப்ஜெக்ட். அதனால் அது தப்பாக போதனை வேண்டாம். ஆசீர்வாதத்தட்டு ஏலம் விடலாம், ஆனால் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது, அவ்வளோதான். ஆசீர்வாதம் எல்லாத்துக்கும் இருக்கும், ஆனால் திருச்சபை பொல்லாதவர்களின் கூடாரமாக இருக்கக்கூடாது, கயவர்களின் இருப்பிடமாக இருக்கக்கூடாது. இந்த விடுதலை கிடைச்சிருக்கா? கயவர்களின் கூடாரன்னா ஒரு ஐயர் குடிக்கிறார், அது ஐயர் குடிக்கிறார், இன்னொரு ஐயர்கிட்ட ஏன்டா அவர் குடிக்கிறார். அவர் சொன்னார், கமிட்டியில் அங்கத்தினர் ஏன் குடிகாரனை உள்ள அனுப்புகிறனார். அந்த ஐயர் என்ன சொன்னார், கமிட்டி மெம்பர் இருக்கார்ல, அவன் குடிகாரவனை போனால் அவன் குடிகாரன ஐயனாக அனுப்புகிறான், நீ ஒழுங்கானவனை கமிட்டியில் உட்காரவே. அப்படி இருக்கா? குடிய திருச்சபை ஏழைகளை விசாரிக்கிற இடமாய் காணப்படுதா? தேர்ட் பார்ட்டி மேரேஜ் 1.5 லட்சம் ரூபா கொடுறாங்கிறான், உன் சர்ச்சி மெம்பர் தான்ப்பா, எதுக்கு எதுக்கு 1.5 லட்சம் ரூபா கேட்குற? அவன் ஏன் பாரிஸ் காலில் துட்டு கேட்குற? கேட்காத, மக்கள் கொடுத்த காணிக்க தானே. கரண்ட் பில்லு காசு வாங்கிக்கோ, மெயின்டெனன்ஸ் காசு வாங்கிக்கோ. இன்றைக்கி ஏழைகள் நசுக்கப்படுறாங்க திருச்சபையில், அதுதான் பொன்மோதிரம் மினிக்கான வஸ்திரம் யாக்கோபு 2 அதிகாரம். ஏழை குச்சை வாங்குறவன் கேட்டுக்கு வெளியே தான் இருக்கான், உள்ளே வரல. என்றைக்கு அவன் நம்ம கூட வந்து உட்கார்னா திருச்சபை உண்மையான ஒரு விடுதலைன்னு சொல்கிறார். திருச்சபை மற்றவர்களுக்கு வாழ்வு கொடுக்குற இடமாய் மாற வேண்டும். திருச்சபை சீகன் பால் வாழ்வு கொடுத்தாங்க, அதனால தான் திருச்சபையோட முன்னேற்றம். நாம் திருச்சபையில் மற்றவர்களுக்கு வாழ்வு கொடுக்கிற இடமாய் காணப்படுகிறதா? ஒரு குடும்பம் ஒரே ஆளுங்கிற அடிப்படையில் இருக்கா? இப்போ இங்கே சர்ச்சைக்கு வருமுன்னே ஒருத்தர் ட்ரான்ஸ்ஃபர் போடுவோம் சொல்லுவான், டிஎஸ் ஃபேமிலியை போய் பாடுறாம்மா. ஆனால் இங்கே நாங்கள் டாமினேஷன் பண்ணுறதே இல்லை சர்ச்சில். நாங்கள் ஐயரனவோ அவர் வேலையை அவர் பார்க்கட்டும், எங்கள் வேலையை நான் பார்க்குறேன்ட்டோம். நான் இன்னும் அந்தங்க போனால் நான் வந்து எங்கள் சர்ச்சைக்கு மாதத்தில் ஒரு நாள் தான் போவேன், உதவி குருவாக தான் போவேன். நான் எந்த அதிகாரத்திலும் தலையிடுவதில்லை. பல வருஷமாக நான் செக்ரட்டரி ட்ரெஷராக இருந்தேன். ஒரு ஐயர் வந்தார், நீ பல வருஷமாக இருக்க உங்கள் ஃபேமிலியில் நான் உன்னை தூக்கி போட்டோன்னு ஒரு ஐயர் தூக்கி போட்டார், தோத்துறோன்னு சொல்லிட்டு வந்தேன், எனக்கு ஆர்டினேஷன் கொடுத்துட்டார் ஆண்டவர்.
ஒரு ஜூனியர் ஐயர் பேர் சொன்னால் உங்களுக்குலாம் தெரியும், பார்வணி ஒன்றும் இல்லாமல் செல்லாக்காசை ஆக்குறேன். ஐயர் நினச்சா செல்லாக்காசை ஆக்கிடுவார். தோத்துறன்ட்டு வந்துட்டேன்னா ஒன்றும் என்னுடைய மெம்பர்ஷிப் எடுத்துட்டார் சென்னையில், மாதத்திற்கு 5 சர்ச், வருஷத்துக்கு 4 சர்ச் கட்டி கொடுக்குறோம். ஜாதிய வெறி எடுத்தார். அடுத்த பிஷப் சிஎஸ்சியில் திருநெல்வேலி பிஷப் கூட்டு உனக்கு ஆர்டினேஷன் கொடுக்குறேங்கிறார். இப்போ எனக்கு செக்ரட்டரி பெருசா ட்ரெஷரர் பெருசா? செக்ரட்டரினா இந்த சீட்டு, இப்போ ஐயர்னா எந்த சீட்டு? இந்த சீட்டு. ஆல்ட்ருக்குள்ளே போகலாம்ல, பிஷப் கூட ஆல்ட்ருக்குள்ளே உட்காந்துக்கலாம். ஐயர்னா பிஷப் கூட இப்போ பொன்னை திருவிழா வேலூர் பெரிய திருவிழா, 24 பேராங்களும் பெரிய திருவிழா, சீஃப் கெஸ்ட்டு சிறப்பு செய்தியாளர் தூத்துக்குடி, 1000 பெண் ஆண்கள் ஐக்கியம் போன சனிக்கிழமை சிறப்பு செய்தியாளர். காரணம் இந்த அங்கிக்கு தான். கடவுள் நம்மளை அடித்து இன்னொருத்தர் வச்சு அடிக்கிறார், நம்ம இதென்ன பண்ணணும்? பொறுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். திருச்சபையில் நாம் சண்டை போடக்கூடாது. அபிஷேகம் பண்ண மக்களுக்கு முன்னால் நம்ம என்ன பண்ணக்கூடாது? தாவீது சொல்கிறாரு 1 சாமுவேல் 26 நீர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், நான் ஒரு தெள்ளு பூச்சி, என் மேலே நீ கை வைக்கலாமாங்கிறப்போ அந்த 1 சாமுவேல் 26:25 கடைசி வசனத்தில் சொல்லுவார். என்ன சொல்வார்னா, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், யூ ஆர் ஏ பிளஸ்டு மேன், நீ ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஒருவேளை நாம் எப்படிப்பட்ட மக்களாய் திருச்சபையில் காணப்படுகிறோம்? இந்த ஒடுக்க காலத்தில் நாம் ஆண்டவுடைய சன்னிதானத்தில் நம்மை அர்ப்பணிக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? நம்ம எப்பவுமே திருச்சபையில் இங்கே யார் இருக்கானா, வானத்தையும் பின்படைத்த ஆண்டவர் இருக்கிறார், அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடின்னு சொல்கிறாரு. அவர் இருப்பதை மீறி எந்த வருஷம் சண்டை போட்டனோ சர்ச்சில், 2 தடவை சண்டை போட்டிருக்கேன் ஒரு ஐயர் கூட, 2 வருஷமும் லேக்ஸ் கணக்கான ரூபாய் லாஸ் ஆகியிருக்கேன், கோடிக்கணக்கான ரூபாய் லாஸ் ஆகியிருக்கேன். அதுலேருந்து காரியத்தை சொல்லுவோம், ஓகே கேட்கலன்னா ஓகே உங்கள் பாடுங்கன்ட்டு போயிடுவோம், ஆனால் அவங்க அடி வாங்கிடுவாங்க. அடுத்து நாம் அப்படி விட்டு கொடுக்குற மக்களாய் காணப்படுகிறோமா? ஆண்டவர் உங்களை இனி மீட்டெடுத்த நோக்கமே இன்றைக்கி திருச்சபையில் காணிக்கையில் 70 விழுக்காடு கோர்ட்டுக்கு செலவு பண்ணுறாங்க. போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ஒரு பண்டிகையில் 88 லட்சரூபா வருமானம், செலவு 92 லட்சரூபா, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் 75 லட்சம் லஞ்சம் கொடுத்துருக்காங்க. வருமானம் எவ்வளவு? நடந்த சம்பவம் வழக்கமாக 85 லட்சத்தில் 5-6 லட்சம் தான், 10 லட்சம் தான் செலவாகும். இது கயவர்களின் கூடாரமாய் மாறக்கூடாது. பொது காசு எடுத்து சாப்பிட்டவன் முன்னேறவே முடியாது, காணிக்க பண்ணலாம். அடுத்தவனை திருநவனை வாழ்க்கையில் முன்னேற முடியாது. அவர் நீதி உள்ளவர், நியாயாதிபதியாக வீட்டிருக்கிறார், நியாயத்தை செய்கிற ஆண்டவர், அவர் நியாயத்தோடு வருகிற ஆண்டவர். அந்த ஆண்டவற்றை நாம் நியாயம் உள்ள மக்களாய் காணப்படுகிறோமா? ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தம் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நேரே, என் சொந்தம் நேரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியாலும்மை நான் தோதிப்பே, பேசுவே உம்மை நான் தோதிப்பே, தோதிப்பே எந்த வேலையிலும் தோதிப்பே. ஆம் தகப்பன, உம்மை நோக்கி பார்க்குறப்பா ஒரு விடுதலை நாண்டு தகப்பன. தானியில் 6 உன் தகப்பன் உன்னை விடுவிப்பார், நீ ஆராதிக்க தகப்பனை விடுவிப்பார் வார்த்தையின்படி நீ விடுதலை கொடுப்பதற்காக உம்முடைய தாசனாகிய மோசையை அனுப்புனீங்க, நீ உம்முடைய சொந்த குமாரனை இயேசுக்கு இந்த உலகத்திற்கு அனுப்புனீங்கப்பா. மார்ட்டின் லூதர் என்பவர் மூலம் திருச்சபைக்கு ஒரு விடுதலை கொடுத்தீங்க தகப்பனை. அந்த விடுதலை தகப்பனே, நாங்கள் உண்மையான திருச்சபையில் விடுதலை கொடுக்க நீங்கள் எங்களுக்கு கிருபை செய்யப்பா. நான் உண்மையுள்ள மனிதனாய் திருச்சபையில் வாழணுப்பா. எனக்கு ஏன் கஷ்டம், என் குடும்பத்தில் ஏன் சாபம், என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட வியாதி எதுக்குன்னு நான் திங்க் பண்ணுறப்போ, எங்கள் தாத்தா காலத்தில் போதகரோடு சண்டை போட்டிருக்கோம், போதகரை துன்புறுத்திருக்கோம், எங்கள் தகப்பன் காலத்தில் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்திருக்கு, நான் இப்படிப்பட்ட கஷ்டம் நீங்கள் பேசிக்கொண்டிருக்கீங்கப்பா ஒவ்வொருவரோடும். அந்த அர்ப்பணிப்போடு நாங்கள் ஒப்புரவாகணுப்பா. திருச்சபை மன்னிக்கிற இடம்ப்பா. எவருடைய பாவங்களை மன்னிக்க, அவருடைய பாவங்களை அவளுக்கு மன்னிக்கப்படும் சொல்லியிருக்கீங்கப்பா. நீங்கள் எவருடைய பாவங்களை மன்னிக்க, அவருடைய பாவங்களை மன்னிக்கப்படும். நீங்கள் எவர்களை மன்னியாதிருக்கிற, அவர்களை மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிக்கீங்க. அதே மாதிரி நானும் மன்னிக்கிற மனிதனாக இந்த திருச்சபையில் மாறப்பா.
தகப்பனே ரெண்டாவது வார்த்தை முதல் வார்த்தை பிதாவே இவர்களை மன்னியும் இரண்டாவது வார்த்தை என்னுடைய பரதேசி வாழ்க்கை தன்னை நினைத்து ஒப்புக் கொடுத்த பொழுது தன்னை நினைத்து ஒப்புக் கொடுக்கிறார் தான் யார் தன்னுடைய செயல்கள் என்ன ஒப்புக் கொடுத்த பொழுது அவருக்கு மறுவாழ்வு கிடைக்கிங்க மகிமையின் வாழ்வில் ஒரு உன்னத வாழ்வு கிடைச்சது அப்படிப்பட்ட ஒரு உன்னத வாழ்வு எங்களுக்கு தாங்க தகப்பன் இந்த மன மாற்றத்த காலத்தில் இந்த வசந்த காலத்தில் இந்த கிருபையின் காலத்தில் இந்த இரக்கின் காலத்தில் நாங்கள் அப்படிப்பட்ட அற்புதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யப்பா உம்முடைய பிரசனம் கிருபை எங்களோடு இருக்கட்டும் மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே ஆமென்.